சேலத்தில் காவல்துறையினர் நடமாட்டத்தை கண்காணித்து வாக்கி டாக்கி மூலம் தகவல்களை பரிமாறி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கும்பலில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஊத்துமலை பாறைக்காடு பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை பார்த்ததும் 8 பேர் கொண்ட கும்பல் ஓட்டம் பிடித்ததாக தெரிகிறது. போலீசார் அவர்களை விரட்டி சென்றதில் 3 பேர் பிடிபட்டனர். பிடிபட்டவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அரிவாள், கத்தி, செல்போன்கள், கஞ்சா, வாக்கி டாக்கி உள்ளிட்டவை இருந்ததாக கூறப்படுகிறது. விசாரணையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அந்த கும்பல் போலீசாரின் நடமாட்டத்தை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து வாக்கி டாக்கி வாங்கி பயன்படுத்தியது தெரிய வந்தது.